தஞ்சாவூர் களிமேடு கிராமத்தில் சப்பரம் முலாவின் போது ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரிக்க வருவாய் பேரிடர் மற்றும் மேலாண்மை துறை முதன்மை செயலர் ஐஏஎஸ் அதிகாரி குமார் ஜெயந்த் இன்று களிமேடு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து எமது செய்தியாளர் சிவபிரகாஷிடம் கேட்கலாம். சிவபிரகாஷ் வணக்கம். இந்த களிமேடு தேர்வு போது தொடர்பாக நேற்று விசாரிப்பதற்காக அந்த ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது. தற்பொழுது குமார் ஜெயந்த் ஐஏஎஸ் தலைமையில் இந்த விசாரணையானது தொடங்கப்பட இருக்கிறது. விசாரணை எப்பொழுது தொடங்கப்பட இருக்கிறது? யார் யாரிடம் எல்லாம் இந்த விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம்? வணக்கம். தமிழகத்தையே உலுக்கிய களிமேடு தேர் விபத்தில் 11 உயிர்கள் நாம் பறிகொடுத்திருக்கிறோம். அதே சமயம் இந்த சோகத்திலிருந்து தமிழகமும் சரி, களிமேடு கிராம மக்களும் சரி, இன்னும் வெளியே வரவில்லை. அதே சமயம் இந்த களிமேடு கிராமத்தின் ஒவ்வொரு சாலையிலும் அந்த உயிரிழந்தவரின் உறவினர்கள் வெளிப்படுத்திய ஓலக்குரல்கள் இன்னும் ஒலித்து கொண்டே தான் இருக்கின்றன. இந்நிலையில் இவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக நேற்று தமிழக முதல்வரும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இங்கு வந்திருந்தனர். இந்த நிலையில் இன்று மாற்றுக்கட்சியின், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பாஜக கட்சியின் மாநில தலைவர்கள் இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றன. அவர் வருகிறார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்றுக்குள்ளாக தமிழக அரசு அமைத்திருக்கும் திரு வருவாய்த்துறையின் முதன்மை செயலாளர் குமார் ஜெயந்த் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் விசாரணை குழுவும் இன்று வருகை தரவிருக்கிறது. அவரிடம் என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதில் அங்கிலுள்ள மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றனர். காரணம், இவர்கள் என்ன இந்த விபத்து குறித்து என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என நினைக்கிறார்களோ அவை இதுவரையிலும் சொல்லப்படவில்லை என்பதே இவர்களது ஏக்கமாக இருக்கிறது. அதே சமயம் இங்கு இந்த தேர் வழக்கமாக 90 வருடங்களுக்கும் மேலாக தினமும் இந்த வழியாக சென்று வரும், இந்த வழியாகத்தான் அந்த தேர் அல்லது சப்பரம் என்னும் அந்த தேர் சென்று வருகிறது. இந்நிலையில் இந்த வருடம் மட்டும் விபத்து ஏற்பட்டிருக்கிறது, இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதையும், அதே சமயம் இதற்கு காரணம் இங்குள்ள மின்கம்பங்கள், ஏதாவது கிட்டத்தட்ட 10,000 கிலோவாட் மின்னழுத்தம் செல்லக்கூடிய அதி உயர் மின்கம்பங்கள் இந்த வழியாக செல்கின்றன. அவற்றின் உயரம் குறைவாக இருப்பதும், அதே சமயம் இங்கு சமீபத்தில், அதாவது 6 மாதங்களுக்கு முன்பாக போடப்பட்ட சாலை வழக்கத்தை விட மாறாக பழைய சாலையை சுரண்டாமல் மிகவும் உயரமாக போடப்பட்டது, மற்றும் இந்த உயர் மின்னழுத்த கம்பங்கள் வழக்கம் போல அல்லாமல் சாலையின் குறுக்காகவே செல்வது என அவர்களது தரப்பில் மிகவும் அதிக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்து கொண்டே வருகின்றனர். ஆனால் அனுமதி வாங்காமல் இந்த மக்கள் தேர்வு திருவிழாவை நடத்தினார்கள் என்றும், அவர்கள் மீது வைக்கப்படும் எதிர்குற்றச்சாட்டுகள் அவர்களை மிகவும் ஒரு புண்படுத்தும் ஒரு செயலாகவே அவர்கள் பார்க்கின்றனர். எனவே இங்கு வரும் ஒவ்வொருவரிடமும் தங்கள் தரப்பு விளக்கங்கள் என்ன, தாங்கள் இதை எப்படியெல்லாம் செய்கிறோம், இங்கே என்ன மாதிரியான ஒரு மனநிலையை தாங்கள் இருக்கிறோம், தங்களுடைய இழப்புகள் என்னென்ன என்பது குறித்து இவர்கள் தொடர்ந்து இங்கு வரும் ஒவ்வொருவரிடமும் சொல்லி வருகின்றனர். அதே போல் இங்கு தேவையே இல்லாமல், சந்தர்ப்பம் எந்தவித காரணங்களும் இல்லாமல் இங்கு உயிரிழந்த உயிர்களின் விலை மதிப்பு, அவர்கள் எந்த அளவுக்கு தங்கள் வாழ்வில் மொத்தமாக வைத்திருந்தோ அவர்களை இங்கு இழந்திருக்கிறோம், அந்த இழப்பின் வழி என்ன என்பதையும் பதிவு செய்திருக்கின்றனர். இதையே தான் தற்போது இன்று வரக்கூடிய விசாரணை குழு, அது குமார் ஜெயந்த் தலைமையிலான ஒரு நபர் விசாரணை குழுவிடமும் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கின்றனர். சிவபிரகாஷ், தொடர்ந்து எதிர்கட்சிகள் சார்பாகவும் மற்ற கட்சிகள் சார்பாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்து ஆளும் அரசு மேல வைக்கப்படுது. இந்த நிலையில இந்த ஒரு நபர் விசாரணை குழு எத்தனை நாட்கள்ல இந்த தகவல்களை வந்து களத்திலிருந்து பெறுவாங்க? இது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்கப்படும்? இங்கு ஒரு வாரத்திற்குள்ளாக இந்த விசாரணை குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம், ஏற்கனவே சொல்லப்படும், இங்கு அனுமதி பெறப்படவில்லை என்றும், தீயணைப்புத்துறையினிடம் முன்பே தெரிவிக்கப்படவில்லை என்றும் இவர்கள் தரப்பில், அதாவது அரசு சார்பில் சொல்லப்படுகிறது. அதே சமயம் இங்கு கிராம மக்கள் சார்பில் நாங்கள் முறையான அனுமதியை பெற்றிருக்கிறோம். சாதாரணமாக ஒரு ஒலிபெருக்கியை சாலையில் பொருத்துவதற்கே நாங்கள் காவல்துறையில் அனுமதி பெற்று, நான் இந்த வாரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இங்கே ஒரு கபடி போட்டியும் நடைபெற்றிருக்கிறது. அந்த கபடி போட்டியின் போது கூட காவல்துறை முறையாக அனுமதி பெற்றிருக்கோம். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய திருவிழாவிற்கு நாங்கள் அனுமதி பெற்றிருக்க மாட்டோமா என்று கேள்வியை முன்வைக்கின்றனர். அப்படி அனுமதி பெற்றதற்கான ஆவணங்களையும் இங்கு வரக்கூடிய விசாரணை அதிகாரிடம் கொடுத்து, அதே போல் இங்கு சாலை பதனிடப்பட்டது, அதே போல் உயரழுத்த மின்சார கம்பிகள் இங்கு இறங்கி இருப்பது ஆகியவை குறித்தும் ஆணவபூர்வமான ஒரு ஆவணங்களை அவரிடம் கொடுத்து தங்களது தரப்பு நியாயத்தை விளக்குவோம் என்று இங்குள்ள கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். சிவபிரகாஷ், அதாவது வந்து இது அதிகாரிகளுக்கு தெரியாமல் ஊர் மக்களால் நடத்தப்பட்ட ஒரு விழா என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் சொல்லியது போல ஊர் மக்கள் அதிகாரிகளுக்கு தெரிந்தால் நடத்தி இருக்கிறார்களே, இது முரண்பாடாக இருக்கிறது அல்லவா? இது குறித்து விசாரணையில் விசாரிக்கப்படுமா? ஆமாம், குறிப்பாக அதை விசாரிப்பதற்கு தான் விசாரணை குழு இங்கு வருகிறது. காரணம் என்னவென்றால், இந்த மிக முக்கியமான, அதாவது தஞ்சாவூர் பூதலூர் சாலை என்பது மிக முக்கியமான ஒரு
சாலையாக இந்த இடத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த சாலையின் வழியாகத்தான் அனைத்து காவல்துறை முதற்கொண்டு அனைத்து துறைகளின் அதிகாரிகளும் இந்த வழியாகத்தான் செல்கின்றனர். அப்படி இருக்கும்போது அப்படி செல்லக்கூடிய தினமும் இந்த சாலை வழியாகவே செல்லக்கூடிய இந்த அதிகாரிகள், நாங்கள் இந்த அளவுக்கு திருவிழாவிற்கு கிட்டத்தட்ட 3 நாட்களாக இந்த ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறோம், அப்படி இருக்கும்போது அவர்கள் அதை கவனிக்கவில்லையே, அப்படி முறையாக அனுமதி பெறாமல் நாங்கள் இத்தனை பெரிய ஏற்பாடு செய்திருக்கும் போது அதற்கு முன்பே எங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதிகாரிகள் அப்படி ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இன்று ஒரு விபத்து நடைபெற்றுவிட்டது என்பதன் பின்னால் எங்கள் மீது குற்றம் சுமத்துகின்றனர் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. இங்கு காரணம், இந்த திருவிழாவிற்கு இந்த தேர் வீதி உலா வந்தபோது காவல்துறையினரும் கூட சிலர் வந்து இங்கு அந்த அப்பர் தேர் வீதி உலாவை வணங்கிவிட்டு தான் சென்றனர். எனவே அப்போதெல்லாம் உங்களுக்கு தெரியாத பிரச்சனை, இங்கு ஒரு விபத்து ஏற்பட்டு அதற்கு யாரையாவது கை காட்ட வேண்டும் என்று வரும்போது மக்களை தொடர்ந்து கை காட்டுவதா என்று என்றுதான் அவர்களது கேள்வியை இங்கு முன்வைக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.